டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், த்ரிஷா, ஐஸ்வர்யா ராய் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற பொன்னியின் செல்வன். இந்த படத்தை எடுக்கும்போதே அவங்க இரண்டு பாகமாக எடுத்திருக்காங்க. முதல் பாகம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு, இது வரைக்கமும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் அமேசான் ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது, அமேசான் ப்ரைமில் பாருங்கள். இந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய இரண்டாம் பாகம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். ஏப்ரல் 28ஆம் தேதி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ புதுவிதமான தகவல் வருது, ஏப்ரல் 28 இல்லைனாக்கா மே மாதம்தான் இந்த படத்தை திரையில் கொண்டு வர போகிறாங்களாமா. கண்டிப்பாக ஒரு பயங்கரமான ஓப்பனிங் இருக்கும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. லைக்கா தரப்பில் நேற்று ஒரு விஷயத்தை அதிகாரப்பூர்வமாக சொன்னாங்க. இந்த பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து நாளைக்கு ஈவினிங் 4 மணிக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான அப்டேட் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி, அது என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவளாக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய இரண்டாம் பாகத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கை இப்போதைக்கு அவங்க ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதாவது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு அதிகாரப்பூர்வமான டேட்டோட ஒரு புது போஸ்டர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காலையில் ஒரு 10 to 11 மணிக்குள்ளே ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டேன். 4 மணிக்கு மோஷன் போஸ்டர் கிளிம்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கேன். ஆக மொத்தம் இன்றைக்கி ஈவினிங் 4 மணிக்கு வரப்போகிற அப்டேட் இந்த பொன்னியின் செல்வன் படத்துடைய இரண்டாம் பாகம் எப்போ வெளியாக போகுது அப்படின்ற அதிகாரப்பூர்வமான டேட்டை லைகா தரப்பிலே இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். மோஷன் போஸ்டர் வந்தாலும் சரி, கிளிம்ஸு வந்தாலும் சரி, இல்லை போஸ்டர் வந்தாலும் சரி, அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக அது வெளியானதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.